எப்படி பதறடிச்சிட்டு போறா பாரு. இவ்வளவு வெளியே தரத்துக்காக தானே இவ்வளவு வேலையும். இனி கீர்த்தி பிடிக்கிறதுல எந்த பிரச்சனை இல்ல. வா மோசம் இல்லையா? ஆயிருந்தா எங்க ரெண்டு பேர் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியா? டேய், எந்த தப்புமே பண்ணாம பெரிய பழிக்கு ஆள் ஆயிருப்போம்டா. உன்னை நாங்க தான் கொண்டோம்னு எல்லாரும் ஓப்பனா சொல்லிருப்பாங்கடா. டேய், மத்தவங்க சொல்றதெல்லாம் விடுறா, கொஞ்ச நாள் தான் பேசுவாங்க, அப்புறம் மறந்து போயிடுவாங்க. உனக்கு தப்பா ஏதாவது ஆயிருந்தா அந்த குற்ற உணர்ச்சியை எங்க ரெண்டு பேரையும் வாழ்நாள் முழுக்க கொண்டிருக்கோம்டா. அதை யோசிச்ச நீ? இப்ப என்ன நடந்தது பாத்தியா? ஆளாளுக்கு அடிச்சுன்னு நிக்கிறோம். நீயும் நானும் உன் குடும்பம் என் குடும்பம் ஏன் எல்லாம் உன்னோட அவசர புத்தினால இதெல்லாம் தேவையாடா? இந்த காரியத்துக்கு போய் இவ்வளவு பேர் முடிவு எடுக்கணும்னு யோசிக்க மாட்டியா? என்ன மன்னிச்சிரு வச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல சரியா யோசிக்க தெரியல. அளவு என்னை புறக்கணிச்சிட்டாங்கிற ஒரு விஷயம்தான் எனக்குள்ள ஆழமா இருந்துச்சு. உணர்ச்சி கொந்தளிக்கிற நேரத்துல அறிவு வேலை செய்யல. அதான் இப்பெல்லாம் பண்ணி தொலைச்சிட்டேன். தப்புதான், தப்புதான். சாரி மச்சி, உங்க எல்லாத்துக்கும் மனக்கஷ்டத்தை கொடுத்துட்டேன். தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடறா. டேய், என்னடா நீ நீ மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லடா. என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை உனக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொன்னேன். புரியுதுடா, எனக்கு புரியுது. உங்க மனசுல இருக்கிற வேதனை மட்டும் இல்லை, அளவு மனசுல இருக்கிற வேதனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நிலைமை என்னன்னு தெரியாம அவங்கள துரத்தி துரத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு வற்புறுத்தி எவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அளவு என்னை புறக்கணிச்சது தான் என்னோட வேதனை தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சதை தவிர, அப்படி என்னை புறக்கணிச்சதுக்கு அளமுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவளுக்குள்ள ஒரு வேதனை இருக்குங்கிறது எனக்கு புரியாமல் போச்சுடா. தப்புடா, அளமு விஷயத்தில் நான் போட்ட கணக்குகள் பண்ண காரியங்கள் எல்லாமே தப்புடா. அந்த தப்பை நீ மட்டும் இல்லடா, நானும் தான் பண்ணியிருக்கேன். வண்டி மாட்டோட கழுத்து புண்ண அந்த மாட்டுக்கு வலிக்குமேன்ற அக்கறை இல்லாமல் காக்கா கொத்துற மாதிரி அளமோட வேதனை என்னன்னு தெரியாமல் நம்ம ரெண்டு பேருமே அவங்கள கொத்திருக்கோம். முட்டாள்தனமா அவங்களை துன்புறுத்திருக்கும். தப்புதான், ஆனா அதை நம்ம வேணட்டே பண்ணலையாடா. அது எப்படியா இருந்தாலும் வலியும் வேதனையும் ஒண்ணுதானடா. உண்மைதான். பண்ண தப்புக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும்னு தோணுதடா உனக்கு? என்ன பண்ணலாங்கிற? அளமுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம்னு சொல்றேன். சரிதான், ஆனா என்ன செய்யறது? அளமோட கல்யாண விஷயத்துல விழுந்திருக்க முடிச்ச நம்ம அவுத்தா என்ன? எப்படி? ஜெயில இருக்கிற பூபாலன நம்ம போயிட்டு பார்த்தா என்ன? பார்த்து தெரியல, போய் பார்த்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நாம என்னன்னு பேசணும், அது ஒண்ணுமே எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, நம்மனால அளமுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. சரிடா, ஆனா அந்த பூபாலங்கிற ஆளு அளமுவே பார்க்க தயாரா இல்லைங்கும் போது நம்மள பார்க்க எப்படா ஒத்துப்பான்? ஒத்துக்குவான்டா. நம்ம அளமுக்காக தான் அவனை பார்க்க போறன்றது அவனுக்கு தெரியாதுல்ல, அப்ப அவன் கண்டிப்பா ஒத்துப்பான். சரி, அப்படியே பார்க்க ஒத்துக்கிட்டாலும் அளமு கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஏய், ஒரு விஷயம் யோசிச்சு பாரு.
அவன அலம புடிக்கலனா வேண்டான்னு சொன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன கல்யாணம் பண்ணிட்டா அலமோட வாழ்க்கை வீணா போடுன்ற அக்கறையில தான வேண்டான்னு சொல்றான். நாம அப்படி இல்லன்னு எடுத்து சொல்வோம். நீ கல்யாணம் பண்ணிக்கலனா தான் அலமோட வாழ்க்கை வீணா போவோம்னு அவனுக்கு புரிய வைப்போம். நீ எப்படி அலமுக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொன்னியோ அதே மாதிரி அலமு உனக்காக காத்துட்டு இருக்கான்னு விவரமா எடுத்து சொல்வோம். கண்டிப்பா அவன் ஒத்துப்பான். நான் சொல்றேன் மச்சி, நம்ம ரெண்டு பேரும் அதை செய்யறோம், அலமு வாழ வைக்கிறோம். சொல்லுங்க சார். ஒரு பொண்ணு ஓடிட்டு இந்த பக்கம் வந்தாளா? ஆமா சார், வந்துச்சு. என்ன விஷயம்? திருடி சார், வீட்டுல தனியா இருந்த அம்மாட்ட சேல்ஸ் கார்டு சொல்லி உள்ள வந்து ஜெயில திருட்டு ஓடி வந்துட்டா சார். எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான் சார் போனேன். ஒரு பொம்பளை வந்து கார்ல கூட்டிட்டு போச்சு சார். கார்லயா? என்ன கலர்? சிவப்பு கலர் கார் சார். யாரா இருக்கு சார் அது? ஆர்த்தியதான். கீர்த்திய தாண்டி அவ எனக்கு எதிரி ஆயிட்டா. விட மாட்டேன் அவளை, விட மாட்டேன். மாட்டேன்ற
தான் ஞானம். என்னங்க ஹன்சிகா பாப்பா பத்தி எந்த விஷயமும் தெரியல, அதுக்குள்ள கிளம்பலாங்கறீங்க? சொல்ல வேண்டியவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன், ஒரு தகவலும் இல்ல. எந்த தகவலும் இல்லாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? போலாம். அதுவும் இல்லாம கல்பனாவும் மாப்பிளையும் மைசூர் வர போயிருக்காங்க, பாசிட்டிவா எந்த தகவலும் இல்ல. என் பொண்ணு படுற வருத்தத்தை பாக்குறப்ப ஒரு அப்பனா என் பொண்ணுக்கு என்னால. ஊருக்கு போலாம் ஞானம், ஹன்சிகாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா அப்ப திரும்பி வந்துக்கலாம். அலுமு வர என்னை பார்த்தா சங்கடப்படுவா, சீக்கிரம் போய் பைய எடுத்துட்டு வா, நான் கார்லயே உட்காந்துட்டு அப்பா. உள்ள வாங்கப்பா. மேல எனக்கு எந்த கோபமும் இல்லப்பா, கோபமா இருக்கிற மாதிரி நான் நடிச்சேன், என்னோட சுயநலத்துக்காக நான் நடிச்சேன். நான் அழுதுறவா போல, உள்ள வாங்கப்பா, உள்ள வாங்க. அருணாச்சலம் ஞானாம்பாலம் உள்ளதா இருக்காங்க. என்ன என்ன, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஆட்ட முழுங்க வந்த மலைப்பாம்பு அதை முழுச முழுங்க முடியாம திக்கு முக்காடி நிக்கிற மாதிரி, உங்க பொண்ணு சொன்ன விஷயத்தை கேட்டு ஜீரணிக்க முடியாம நான் திக்கு முக்காடி போய் நிக்கிறேங்க. என்ன ஞானம், என்ன சொல்ற, என்ன பிரச்சனை? எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. ஹலோமா, என்னம்மா என்ன பிரச்சனை? அப்பா நான் இருக்கும்போது இப்படி துக்கப்பட்ட அதுக்கு என்னமா அர்த்தம்? என்ன பிரச்சனை சொல்லுமா, அப்பா நான் சரி பண்ணி தர மாட்டேனா, என்னன்னு சொல்லுமா? ஐயோ, அப்பனா திரும்பி வந்த காலத்துல இருந்து இத்தனை நாளைக்கு என்ன நீ அப்பான்னு கூப்பிட்டது இல்ல, சார் சார்னு கூப்பிட்டவா, இப்ப அப்பான்னு கூப்பிடுது. அது நினைச்சு சந்தோஷப்பட விடாம உன் அழுக தடுக்குது. என்னம்மா பிரச்சனை, ஏன் அழுகிற? சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்து நான் துக்கப்பட்டப்பல அப்பானு ஒருத்தர் வரமாட்டாரா, அவன் நெஞ்சல சாஞ்சிட்டு அழமாட்டோமா, என்னம்மா உன் துக்கம்னு அவன் என்கிட்ட கேட்க மாட்டாரு, எத்தனை நாள் ஏங்க இருக்கு? எங்க அப்பா நேர்ல வந்து நிக்கிறாரு, அவன் நெஞ்சல சாஞ்சு அழுதுட்டு இருக்க, என்னமா அவன் துக்கம்னு அவர் கேக்குறாரு, அது சொல்றதுக்கு எனக்கு சக்தி இல்லப்பா. அழாத, நீ அழக்கூடாது. என்ன உன் துக்கம், என்ன வருத்தம் சொல்லுமா, என்கிட்ட சொல்லுமா? எதா இருந்தாலும் நான் சரி பண்றேம்மா, அப்பா கிட்ட சொல்லுமா? முடியலப்பா, என்னால பேச முடியல. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்தீங்க, ஆனா அந்த சந்தோஷத்தை கொண்டாடாம சுயநலம் பிடிச்சு போய் நான் துக்கத்தை கொண்டாடிட்டு இருந்தேன். சுயநலம் பிடிச்ச வாயால என்னால அத சொல்ல முடியாதுப்பா. சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா, அப்பா கிட்ட நீ சொல்லுமா, உன் மக பண்ணது என்னன்னு நீ அப்பா கிட்ட சொல்லுமா, உன்ன மாதிரி நான் நம்பர் எங்க அப்பா கிட்ட சொல்லுமா. நீ எங்க கூட வர? என்ன நீ அவளை ஏன் வர சொல்ற? அவ வேலை என்ன ஆகுறது? ஒரு மண்ணு வேண்டாங்க, இவ சம்பாதிச்சு எந்த அடுப்பு எரிய போறது இல்ல, படிக்கிறேன் வேலைக்கு போறேன்னு என் வயிறு தான் எரியுது. நடந்த கூத்தெல்லாம் போதும், எங்க கூடவே பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு வர. என்ன ஞானது, இப்படி வேலையை விட்டுட்டு நம்ம பின்னாடியே வர சொல்ற, அப்படி என்ன நடந்து போச்சுங்க? இப்ப பாரு, நடந்தது என்னன்னு சொல்லாம எதுக்கு அவளை கிளம்ப சொல்ற? உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா எனக்கு எல்லாம் தெரியுங்க, அதனாலதான் சொல்றேன். தயவு செஞ்சு இவ விஷயத்துல நீங்க தலையிடாம இருங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஏ நல்லவள, எப்படி அது உங்க அப்பா வரணும், அவர் நெஞ்சில சாஞ்சு உன் துக்கம் எல்லாத்தையும் சொல்லி அழணும், இல்ல தா வந்து நிக்கிறாருல,
அவர் நெஞ்சல சாஞ்சி சொல்ல வேண்டியதானே? ஏன் நிக்கிற? துக்கு தொண்டை அடைக்குதா? நானோ ஞானோ அவளே நொந்து போய் அழுதுட்டு இருக்க, நீ ஏன் இன்னும் அவளை நோகடிக்கிற? இல்லங்க, இதெல்லாம் நாடகம். ஏய், நாடகம் ஆடுறாங்க இவ. அம்மா போதும் போதும். மனசுல எந்த கலங்கமும் இல்லாம என் பின்னாடியே வளைய வளைய வந்தவன்னு நினைச்சிட்டு இருந்தானே, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாதி அண்ணா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. போதும், உன்னை தனியா படிக்க அனுப்புனதுக்கு நீ சரிப்பட்டு வரல. இன்னும் உன தனியா வேலைக்கு அனுப்பினா நீ சரிப்பட்டே வரமாட்டேன். கிளம்பே. சரிமா, நான் வேலைக்கு போல, உன்னோட வந்துடுறேன். ஆனா இப்பே கிளம்புன்னு சொன்னா எப்படிமா? எனக்கு ஒரு நாள், ஒரு நாள் மட்டும் கொடுமா. நான் போய் எங்க ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்துடுறேன். ஒண்ணு வேண்டாம், ரெண்டு மூணு நாளைக்கு நீ வேலைக்கு போலனா அவங்களே தன்னால தெரிஞ்சுக்குவாங்க. அம்மா, இத்தனை நாள் நம்பிடவும் மகள, இந்த ஒரு நாள் நம்ப மாட்டியா? சின்ன நம்ப பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கம்மா. உன் நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேன்னு நீ நினைக்கிற மாதிரி சின்ன பத்தி அவங்களும் நினைக்கணுமா? அம்மா, சாவி கணக்கு வழக்கெல்லாம் இருக்குதுமா, அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு முறைப்படி சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு நாள், ஒரே ஒரே நாள் மட்டும் எனக்கு கொடுமா. நான் வந்துடுறேன் தானம்மா சொல்றேன். நாளைக்கு ஒரு நாள் தான், எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு ஊருக்கு வந்து சேர்ற. நாம போலாங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன்.